அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து யூனிட் 2 அதாவது அலகு 2 லாப நோக்கமற்ற அமைப்புகளில் 20வது கணக்கு, அதாவது 5 மார்க் கணக்கு, 2 மார்க் 3 மார்க்கெலாம் சேர்த்த ஒட்டுமொத்த கணக்கு தான் இந்த 5 மார்க் கணக்கு. அதில் அந்த கணக்கு தான் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் பின்வரும் பொறுப்புகள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு மற்றும் அந்நாளே இருப்புநிலை குறிப்பை தயார் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்மள்கிட்ட. அதிலேருந்து நம்ம எதை தயாரிக்கணும், வருவாய் செலவின கணக்கையும் இருப்புநிலை குறிப்பையும் தயார் செய்யணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறப்போ அப்படின்னா, இந்த கணக்கை எப்படி வருவாய் செலவின கணக்காகவும் இருப்புநிலை குறிப்பாகவும் தயார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறப்போ இப்போ கணக்குக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று எழுதிக்கிடுங்க, தலைப்பு எழுதிக்கிடுங்க. 20வது கணக்கு, ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு. நம்ம எந்த ஆண்டு கணக்கு போடுறோமோ 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிகிற கணக்கை போடுறோம்போ, ஒரு பக்கம் பற்று பக்கத்தில் செலவுகள்னு எழுதிக்கோங்க, அது மாதிரி வரவு பக்கத்தில் வருமானங்கள்னு எழுதிக்கிறோங்க. எழுதிக்கிட்டு இப்போ கணக்கு போய் பாருங்கள். கணக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெறுதல்கள்னு கொடுத்துருக்கா, இந்த பெறுதல் பக்கத்துலேருந்து போகலாம் அல்லது செலுத்தல் பக்கத்தில் போகலாம். நம்மளுக்கு இங்கே கணக்கில் செலவுகள்னு இருக்கிறதுனால இந்த பக்கத்துலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வாடகைன்னு இருக்குது, வாடகைங்கிறது செலவு தானே, அப்போ அதை எழுதிக்கலாமா? வாடகை இங்கே வந்து எழுதிக்கோங்க. அது மாதிரி வாடகை செலவுகள் செலவுகள்னு ஏற்கனவே தான் கொடுத்துருக்கு. ரொம்ப செலவுகள் வாடகை, வாடகை எவ்வளவு? வாடகை 11,000 ரூபா எழுதிக்கிடுங்க. அடுத்த பாயிண்ட் போய் பாருங்கள். மேலே பொழுதுபோக்கு செலவுங்கிறது செலவு தானே, அப்போ அதை எழுதிக்கலாம். பொழுதுபோக்கு செலவுகள், பொழுதுபோக்கு செலவுகள்னு எழுதிக்கோங்க. எவ்வளவு? 11,200 ரூபா எழுதிக்கோங்க. அடுத்தது அரைகலன்கிறது இங்கே வராது. அரைகலன்கிறது ஒரு நிலச்சொத்து, அது இருப்புநிலை குறிப்பில் தான் வரும், அதனால் இங்கே வராது. அடுத்தது விளையாட்டு பொருள் வாங்கியதுன்னு இருக்குது. விளையாட்டு பொருள் வாங்கியதுக்கு நமக்கு சில சரிக்கெடுதல்களை கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கில் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போய் பாருங்கள். இங்கே விளையாட்டு பொருட்களோட தொடக்க இருப்புன்னு கொடுத்துருக்கா 3000, அப்புறம் விளையாட்டு பொருளின் இறுதி இருப்பு 5000 கொடுத்துருக்கு. அதனால் நம்ம இதை வந்து கணக்கில் கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி இதுக்கு சில சரிக்கெடுதலை செஞ்சு அப்புறம் எழுத வேண்டியா இருக்குது. இப்போ அது எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். இங்கே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளையாட்டு பொருள்னு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துருங்க. விளையாட்டு பொருள், விளையாட்டு பொருட்கள்னு கொடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடக்க இருப்பு, அந்த சரிக்கட்டுதலில் தொடக்க இருப்புன்னு கொடுத்துருக்கோம். புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் போட்டு பார்த்துக்கிட்டே வரணும். 3000 தொடக்க இருப்பு. அதோட என்ன பண்ணணும், இந்த நடப்பாண்டில் வாங்கினதுன்னு கணக்கில் இருக்குது பாருங்கள். விளையாட்டு பொருள் வாங்கியதுன்னு கொடுத்துருக்கா, அந்த விளையாட்டு பொருள் வாங்கியது 13,000 ரூபா, அதை கூட்டிக்கணும் வாங்கினத்தோட. விளையாட்டு பொருள் வாங்கியது, அதை கூட்டிக்கணும் 13,000. கூட்டினா எவ்வளவு? 16,000 ரூபா எழுதிக்கிட்டு, அப்புறம் சரிக்கட்டுதல் அந்த மேலே வந்து என்ன இருந்தது, விளையாட்டு பொருளோட இறுதி இருப்புன்னு இருக்கும், அதை கழிச்சிக்கணும். இறுதி இருப்பு எவ்வளவு? விளையாட்டு பொருளில் இறுதி இருப்பு 5000 ரூபா, அதை கழித்து வெளியில் போட்டுக்கணும். 11,000 ரூபா. அடுத்தது கணக்கை பாருங்கள். வாடகை எழுதியாச்சு, பொழுதுபோக்கு செலவு எழுதியாச்சு, அரைகலன் வந்து சொத்து, அதனால் இந்த கணக்கில் வராது. விளையாட்டு பொருள் தான் இப்போ எழுதுனோம், விளையாட்டு பொருள் செலவு தான் எழுதுனோம். அடுத்தது விளையாட்டு போட்டி செலவுன்னு இருக்குது, இது எழுதணும், அது ஒரு செலவு. விளையாட்டு போட்டி செலவு, விளையாட்டு போட்டி செலவு, விளையாட்டு போட்டி செலவு எவ்வளவு? 12,000 ரூபா. அடுத்தது கீழே கணக்கு போய் பாருங்கள். முதலீடு செஞ்சதுன்னு இருக்குது. நம்ம இதிலேயே கொண்டு வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்கிறோம்போ அது வந்து சொத்து பக்கத்தில் வரும், இருப்புநிலை குறிப்பில், இங்கே இந்த கணக்கில் வராது. அடுத்தது வருவாய் செலவின கணக்கில் ஏற்கனவே பார்த்துருப்போமோ அந்த கை ரொக்கம் வங்கி ரொக்கம்லாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் சொத்து, இதெல்லாம் எழுதக்கூடாது. அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிறது பூரா நம்ம செலுத்தல் பக்கத்தில் இருக்கிறதுலாம் செலவு பக்கத்தில் எழுதியாச்சு. அடுத்தது வருமான பக்கத்துக்கு போகிறோம்போ, அடுத்தது எந்த பக்கத்துக்கு போகிறோம்போ, வருமான பக்கத்துக்கு போகிறோம்போ. இப்போ நம்ம பெறுதல் பக்கத்தை போய் பாருங்கள். கணக்கில் பெறுதல் பக்கம் இருக்கா, இதில் கை ரொக்கம் வங்கி ரொக்கம் எழுதலாமா? எழுதக்கூடாது. அடுத்தது சந்தான்னு இருக்குது. சந்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு வருமானம், அதனால் வரவு பக்கத்தில் எழுதுவோம்போ. ஆனால் 3 சந்தா கொடுத்துருக்காங்க, 2017, 2018, 2019. ஆனால் நம்ம எதை மட்டும்தான் எழுதணும், நம்ம எந்த ஆண்டு கணக்கு போடுறோம்போ
அந்த சண்டாவை மட்டும்தான் எழுதணும். எந்த ஆண்டு கணக்கு போடுறோம்போ 2018க்கு. அப்போ இந்த 33,000 மட்டும்தான் என்ன பண்ணணும், எழுதணும். அதை கொண்டாந்து இப்போ எழுதிக்கலாம். வாங்க, சந்தா 33,000, அதை எழுதிக்கணும். அடுத்த பாயிண்ட் வாங்க கணக்குக்கு, நுழைவு கட்டணம்னு இருக்குது, அதுவும் நம்மளுக்கு வருமானம் தான். அது மாதிரி பொது நன்கொடைன்னு இருக்குது, அதுவும் நம்மளுக்கு வருமானம் தான். அடுத்தது பழைய பொருள் விற்றுறது 1,000 ரூபான்னு இருக்குது, விற்றோம்னா நம்மளுக்கு வருவாய் தானே, அதுவும் வருவாயின பக்கத்தில் எழுதணும். அடுத்தது இதர வரவுகள், அதுவும் வருமானம் தான். அப்போ இது அப்படியே எழுதிக்கலாமா, நுழைவு கட்டணம், பொது நன்கொடை, பழைய விளையாட்டு பொருள் விற்றுறது, இதர வரவு, இதெல்லாம் எந்த கணக்கில் வரும், வருவாய் செலவின கணக்கில், வருமான பக்கத்தில் வரும். வரிசையாக எழுதிக்கலாம். நுழைவு கட்டணம் 6,000 ரூபா. அடுத்தது நன்கொடை, நன்கொடைகள் அது எவ்வளவு, நன்கொடை 7,000. அடுத்தது பழைய விளையாட்டு பொருள் விற்றது, நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கலாம், 1,000 ரூபா. அடுத்தது இதர வரவுகள், இதர வரவுகள் அது எவ்வளவு, 500 ரூபா. இப்போ கணக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இங்கே வாங்க சரிக்கட்டுதலில் போய் பாருங்கள், மேலே சரிக்கட்டுதலில் இந்த முதல் நிதி அப்படின்னு ஒன்று இருக்குது, இது கண்டிப்பாக இந்த கணக்கில் வராது, பொறுப்பு அதாவது இருப்புநிலை குறிப்பில் வரும். இந்த விளையாட்டு பொருள் தொடக்க இருப்பு எழுதியாச்சு, விளையாட்டு பொருளோட இறுதி இருப்பு எழுதி கழிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இந்த பக்கம் கணக்கில் பெறுதல்கள் பூரா நம்ம எழுதிட்டோம், அதாவது இருப்பு கீக்கோ, கை ரொக்கம் வங்கி ரொக்கம் வராது. சந்தாவில் 2018ன்னு மட்டும் அந்த நடப்பாண்டுக்குரிய சந்தாவை மட்டும் எடுத்து எழுதியாச்சு. பாக்கி நுழைவு கட்டணம், பொது நன்கொடை, பழைய விளையாட்டு பொருள் விட்டுறது, இதர வரவு, இது எல்லாத்தையுமே எழுதிட்டோம். இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு டோட்டல் போட்டு பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் தனித்தனியாக கூட்டி பார்க்கணும், கூட்டி பார்த்தா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 47,500 ரூபா வருது, எந்த பக்கம், வரவு பக்கம், இதுதான் அதிகமாக இருக்குது. இந்த பக்கத்தில் எவ்வளோது இருக்குது அப்படின்னா 45,200 இருக்குது, பற்று பக்கத்தில். இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்குது, அதாவது வருமானம் அதிகமாக இருக்குது, 47,500. அதை கொண்டாந்து இங்கே எழுதிக்கோங்க, 47,500. இந்த பக்கத்தில் எவ்வளோது இருக்குன்னா 45,200 இருக்குது. இப்போ 47,500லேருந்து 45,200 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2,300 ரூபா மிச்சம் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உபரி. அதுக்கு பேர் என்னது, உபரி. இப்போ வருமானம் அதிகமாக இருந்து செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது, உபரி. அதாவது அதிகமாக இருக்கிற பக்கத்துலேருந்து இங்கே கொண்டாந்து கழித்து எழுதி அதை என்ன பண்ணணும், உபரி அப்படின்னு எழுதணும். இதே மாற்றி இருந்ததுன்னா என்ன வரும், பற்றாக்குறைன்னு வரும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால உபரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இப்போ வருவாய் செலவின கணக்கை போட்டு முடித்தாச்சு. அடுத்தது நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, இருப்புநிலை குறிப்பு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் 2018 December 31 நாளுக்குரியன்னு போட்டுக்கணும், ஆண்டுக்குரியன்னு போடாமல் நாளுக்குரிய இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு எழுதிக்கணும். வருவாய் செலவின கணக்கில் ஆண்டுக்குரியன்னு எழுதணும், இந்த மாதிரி இதில் நாளுக்குரிய அப்படின்னு எழுதணும். ஒரு பக்கம் பொறுப்புகள் பக்கம், இன்னொரு பக்கம் சொத்துக்கள் அப்படின்னு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு பொறுப்புகள் பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா முதல் நிதினு ஒன்று கணக்கில் கொடுத்துருப்பாங்க, முதல் நிதி. இந்த முதல் நிதியை தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்து எழுதணும். அங்கே மேலே போய் கணக்கில் பாருங்கள், முதல் நிதினு இருக்கந்தால January 1, 2018 நம்மளுக்கு எவ்வளவு முதல் இருக்குது, முதல் நிதி 30,000 இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்து பொறுப்புகள் பக்கத்தில் எப்பயுமே எழுதணும். வாங்க இப்போ முதல் நிதியை கொண்டாந்து எழுதணும், முதல் நிதி எவ்வளவு, 30,000 பார்த்தோம்பா. அதை உள்காலத்தில் எழுதிக்கோங்க. நம்ம கணக்கில் இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, உபரி, வருவாய் செலவின கணக்கில் அந்த உபரி வந்தால் கூட்டிக்கணும், உபரி வந்தால் கூட்டிக்கணும், உபரி வந்தால் கூட்டிக்கணும், 2,300 ரூபா மொத்தமாக கூட்டி வெளிக்காலத்தில் போட்டுக்கிடுங்க, 32,300 ரூபான்னு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கணக்கு போய் பாருங்கள். இப்போ கணக்கை பாருங்கள், கணக்கில் இந்த பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் பெறுதல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் பொறுப்பு வரும், எதெல்லாம் சொத்து வரும்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரும். இங்கே பார்த்தா இங்கே பரிசையாக பாருங்கள், வாடகை இதெல்லாம் எழுதியாச்சு முன்னாடி. அறைகளங்கிறது சொத்தா, அறைகளங்கிறது என்னது, சொத்து. அடுத்தது கீழே வந்துக்கிட்டே இருங்க, முதலீடு செஞ்சது அப்படிங்கிறது என்னது, முதலீடு செஞ்சது கண்டிப்பாக சொத்து. இந்த பெறுதல் செலுத்தல் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதை எழுதக்கூடாது, இதை எழுதக்கூடாது,
இந்த பக்கத்தில் இருக்கிற கை ரொக்கம் வங்கி ரொக்கம் அது வந்து ஆண்டோட இறுதியில் உள்ள கை ரொக்கம் வங்கி ரொக்கம், கையில் வச்சுருக்க காசு பேங்கில் போட்டிருக்க காசு ரெண்டுமே நம்மளுக்கு சொத்து தான். இப்போ இதெல்லாம் சொத்தில் வரும், அதை வரிசையாக எடுத்து எழுதலாமா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கை ரொக்கத்தை எழுதிக்கோங்க. கையில் வச்சுருக்க காசு கை ரொக்கம் 1300 ரூபா. அது மாதிரி வங்கி ரொக்கம் எவ்வளவு? 4000 ரூபா. அறைகள் 10000 ரூபா. அடுத்தது முதலீடுகள், முதலீடுகள் எவ்வளவு? 28000. அடுத்தது மேலே கணக்கில் போய் பாருங்கள். இந்த சரிக்கட்டுதல்களில் முதல் நிதியை எழுதிட்டோம்போ இந்த விளையாட்டு போர்களின் இறுதி இருப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், கடைசியாக இருக்கிற இருப்பு அந்த ஆண்டோட இறுதியில் இருக்கிற இருப்பு அதுவும் நம்மளோட சொத்து தான். விளையாட்டு பொருளோட நம்ம வச்சுருக்க கடைசி இருப்பு 5000 ரூபா சொத்து, அதை கொண்டாந்து இங்கே எழுதணும். விளையாட்டு பொருளின் இறுதி இருப்பு, விளையாட்டு பொருள் இறுதி இருப்பு 5000 ரூபா. இப்போ இந்த பக்கம் ஓரளவு எல்லாத்தையும் எழுதியாச்சு. அடுத்தது இந்த பக்கத்தை பொறுப்புகள் பக்கத்தை பாருங்கள். பொறுப்புகள் பக்கத்தில் முதலோட உபரி வந்தால் கூட்டணும், பற்றாக்குறை வந்தால் கழிக்கணும். வேறு என்ன எழுதணும் அப்படின்னா கணக்கை பாருங்கள். கணக்கில் இதாக இருக்குது பாருங்கள். இப்போ சந்தாங்கிறது நம்ம 2018 கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்போ அதில் 2019 உள்ள சந்தாவை நம்ம 2018 வாங்கிட்டோம்போ இப்போ அதை முன்கூட்டி பெற்றுட்டோம்போ அதை மட்டும் இந்த பத்தில் கொண்டாந்து எழுதணும். முன்கூட்டி பெற்ற சந்தா அதை ஏன் எழுதுகிறோம்போ அப்படின்னா நம்ம 2018 2000 கணக்கு போடுற ஆண்டுலேயே 2019 சந்தாவை வாங்கி விட்டோம்போ அப்போ அது நம்மளுக்கு பொறுப்பாக மாறுது. அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தாவை பொறுப்புகள் பக்கத்தில் எழுதணும். இப்போ கணக்கில் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமமாக வரணும், ரெண்டு பக்கமும் சமமாக வரணும். இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டி பார்த்தீங்கன்னா 48300 ரூபா. இந்த பக்கத்தையும் அது மாதிரி கூட்டி பார்த்தீங்கன்னா 0 0 3 6 2 8 3 1 4 48300 வரும். இப்போ நம்ம இறுதி கணக்குகள்னு கேட்டாங்கன்னா நம்மளை வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்பு ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது இறுதி கணக்கு. இந்த இறுதி கணக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வருவாய் செலவின கணக்கை போடணும். பற்றுப்போகத்தில் செலவுகள், வரவுபோகத்தில் வருமானங்கள்னு வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சோம்னா உபரி கிடைக்குது. அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு ஒன்று போடணும். ஒரு பக்கம் பொறுப்புகள், இன்னொரு பக்கம் சொத்துக்கள், சொத்துக்களை எல்லாம் பார்த்து எழுதணும். அது மாதிரி பொறுப்புகளில் முதல் நிதியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். பற்றாக்குறை வந்தால் கழிக்கணும், உபரி வந்தால் கூட்டணும். வேறு ஏதாவது பொறுப்பு கணக்கில் இருக்கான்னு பார்க்கணும். இதில் சந்தாவில் ஒரு பொறுப்பு இருக்குது, 2018 2019 சந்தாவை வாங்கிட்டோம்போ அது நம்மளுடைய பொறுப்பு, அதை கொண்டாந்து எடுத்து எழுதணும். எல்லாத்தையும் எழுதிட்டிங்களான்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் கூட்டி எழுதி பார்த்தீங்கன்னா சமமாக வரணும். இதுதான் ஒரு 5 மார்க் கணக்கில் யூனிட் 2 அதாவது லாப நோக்கமற்ற அமைப்பில் 5 மார்க் கணக்கை இந்த மாதிரி கேட்பாங்க. எளிமையாக போடலாம்.